பெண்மணம் செக்மெண்ட்ல வந்து நிறைய பெண்களுக்கு தேவையான உளவியல் ஆலோசனைகளை பத்தி பார்த்துட்டு வரோம். ஸோ அதே வரிசையில வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போறோம்னு சொல்லலாம். அதாவது பாடி இமேஜ், நம்மளோட உடலை பத்தி நம்ம வந்து என்ன ஐடியா வச்சிருக்கோம், இதனால என்னென்ன கோளாறுகள் ஏற்படலாம், அதை பத்தி தான். முக்கியமா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து பாடி இமேஜ் ப்ராப்ளம்ன்றது வந்து ஒரு டீனேஜ் பருவத்தினரை வந்து நிறைய வந்து இது பாதிக்குதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு அடாலசன் ஏஜ்ல இருந்து ஒரு 16 ஒரு 20 வரைக்கும் இருக்கிற முக்கியமா பெண்களை இது பாதிக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதாவது பாடி இமேஜ் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து உடல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த பார்பிடால் இமேஜ் அப்படிங்கிறது வந்து நிறையாவே வந்து பேசப்பட்டு வந்தாச்சு. சொசைட்டியில் வந்து பெண்கள்லாம் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்குது. ஸோ அதை வந்து வேறு வழி இல்லாமல் அந்த ப்ரெஷர்னால நிறையா பெண்கள் வந்து இந்த இப்போ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் வந்தாச்சு. ஸோ அவங்க ஃபோட்டோ போடும்போது மிச்சவங்க கேலி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த ப்ரெஷரை வந்து இப்போ எல்லா பெண்களும் ஃபீல் பண்ணுறாங்க. ஈவன் இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட ஏற்கனவே அவங்க வந்து ஒரு ஒரு ஒல்லியான உருவத்தோட ஒரு ஒரு சோகால்டு அழகுன்ற அப்படின்ற ஒரு உருவத்தில் இருந்திருக்கலாம். ஸோ அவங்க ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வந்து அவங்க குண்டானா கூட இப்போ நம்ம சமீபத்தில் கேள்விப்பட்டோம், இப்போ நிறைய நடிகைகள் கூட இந்த மாதிரி மன உளைச்சலுக்காளாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை போது சமுதாய கேலிக்கு ஆளாயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ரெஷர்னாலேயே எல்லாருக்கும் வந்து இப்போ வந்து ஒல்லியாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணுங்கிறத விட ஒல்லியாக இருக்கணும் அப்படிங்கிற மோகம் வந்து நிறையாவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மோகம் அதிகமாக போகிற பட்சத்தில் இது வந்து மனநல கோளாறாக கூட ஆகலாம். ஸோ மனநல கோளாறு அப்படின்னா அதோடய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அனோரெக்ஸியா நர்வோசா அப்படின்னு சொல்லுவாங்க. அனோரெக்ஸியா நர்வோசாங்கிறது வந்து ஒரு உண்ணுதல் கோளாறுகள், ஒரு ஈட்டிங் டிசார்டர்ஸோடைய ஒரு முக்கியமான வகை. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதோடைய முக்கியமான அறிகுறிகளை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதை தவிர இன்னும் இரண்டு உண்ணுதல் கோளாறுகளினுடைய டிசார்டர்ஸ் இருக்குது. அதாவது அது பேர் வந்து புலிமியா நர்வோசா, இன்னொன்று வந்து பிஞ்ச் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க உளவியல் ரீதியாக. இப்போ அதை ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா அனோரெக்ஸியா நர்வோசானா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அதாவது முக்கியமாக டீனேஜ் பெண்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒல்லியாக இருப்பாங்க, சொல்லப்போனால் நரம்பு மாதிரியே ஒல்லியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க கண்ணாடி பின்னாடி நிற்கும் போது தான் இன்னும் குண்டாக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்னும் குண்டாக தான் இருக்கணும், இன்னும் நம்ம இழைக்கணும், இன்னும் இழைக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, டயட்டிங் பண்ணுவாங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு சாப்பிடாமல் இருக்கணும் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்படியே அவங்களே அவங்க பனிஷ் பண்ணி கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாலும் அவங்களுடைய உடல் இடைன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது குறைந்து கொண்டே இருக்கும். இதனால் வரக்கூடிய இடையூறுகள் பல பல. ஆனாலும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க இறந்தும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. முக்கியமாக பெண்கள் வந்து இந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும், அவங்களுடைய மாதவிடாய் இதெல்லாம் சரியாக இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி அவங்க உணவு வந்து பிரச்சனை இருக்கிறதுனால, இன்டேக்கே இல்லாததுனால அவங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஆகுது. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இந்த மாதவிடாய் வர்றது கிடையாது, இல்லைனா சரிவர வர்றது இல்லாமல் இருக்கலாம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம், இல்லை நோ பீரியட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு மசில் வீக்னஸ் இருக்கலாம், ஹேர் ஃபால் இருக்கலாம், இல்லை நெயில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே ரொம்ப பிரிட்டிலாகி அது உடஞ்சி போகலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தாலே முதல்ல புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து அனோரெக்ஸிக்காக இருக்காங்க. முக்கியமாக அவங்க இரும்பு சத்து வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், ஏன்னா உணவே அவங்க சாப்பிட்றது இல்லை இல்லையா. ஸோ ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி வருது, ஏன் இப்படி பார்த்துட்டுக்கு அவங்களே அவங்க எப்படி போட்டு கஷ்டப்படுத்திக்கிறாங்க, எதற்காக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து முக்கியமாக லோ செல்ஃப் எஸ்டீம், தன்னம்பிக்கை வந்து தன்னை பற்றிய ஒரு ஒரு அளவீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது அது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம அழகாக இல்லை, நம்ம வந்து சமுதாயம் நம்மளை ஏற்றுக்கல இப்படிங்கிற ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் இமோஷனல் ப்ராப்ளம்ஸ், பேரண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற நிறைய இமோஷனல் ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம எதையாவது ஒன்றை கண்ட்ரோல் பண்ணோம், ஏன் நம்ம உணவை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படியே போக போக இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கே கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து உங்கள் மகள்களுக்கோ இல்லை யாருக்காவது இருக்கிறத வந்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இதை புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு உண்ணுதல் கோளாறுனா முக்கியமான ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனை. இதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக அவங்க ஈஸியாக அதை வந்து வெளிவர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இது ஒரு ப்ராப்ளம்னு. இன்னொன்று புலிமியா வகையில் கேட்டிங்கன்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கும் இதே பாடி இமேஜ் ப்ராப்ளம் இருக்கும், பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வந்து சாப்பிட்டுட்டு வந்து வாமிட் பண்ணுவாங்க. வாமிட் மட்டும் பண்ணவங்க சில நேரம் லாக்ஸேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டும் வந்து அவங்க வயிற்றில் இருக்கிறத கிளியர் பண்ண பார்ப்பாங்க. இது வந்து சீக்கிரட்டாக பண்ணுவாங்க, இது யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி அவங்களோட உடல் எடை பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக தான் இருக்கும், எல்லா விமன் மாதிரி தான் இருப்பாங்க, வெளியில் தெரியாது அனோரெக்ஸிக் மாதிரி. ஆனால் அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அது அவங்க சம்மந்தப்பட்டவங்க வந்து இதை கேட்கும்போது அவங்களுக்கு புரியும், நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறது புரியும். ஏன்னா அந்த ஒரு இன்சைட் அப்படிங்கிறது வந்து இதை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடையாது. இல்லைங்க நான் நார்மலாக தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை, இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறதுலாம் வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க உணரும்போது இதுக்கு முதல்ல அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பிஞ்ச் ஈட்டிங்லேயும் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, கண்ட்ரோலே இல்லாமல் அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, எதை பார்த்தாலும் சாப்பிடுவாங்க, உடல் எடை ரொம்ப அதிகமாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நார்மல்லேருந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கக்கூடிய உணவு எடுத்துக்கக்கூடிய பழக்கங்கள் இருந்ததுனாலே மேபி இது ஒரு உண்ணுதல் கோளாறுகள், ஈட்டிங் டிசார்டர்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நிச்சயமாக இதுலேருந்து வெளிவர முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பாடி இமேஜ் ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த